ஸோ இப்போ எல்லாம் எக்ஸாம்பிள் தரத்துக்காக இங்க் பென் அப்படி இல்லைன்னா ஜெல் பென் யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் எக்ஸ்பென்சிவ்ல ரெண்டு ஜெல் பென் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வச்சு சில பண்ணியான எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது டெஸ்டிங் எல்லாம் பண்ண போறோம். இதுல நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் போட போறீங்க. ஒவ்வொரு மார்க்கா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. எது வின்னர்னு பார்த்துடலாம். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆனா ஒண்ணுடா, நீ சொன்ன கண்ணு வச்சுதான் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி மார்க் வந்துச்சு, அப்புறம் அந்த விளையாண்டேன் இதை விளையாண்டேன் அப்படின்ட்டு என்னைய போட்டு விட்டு போயிடக்கூடாது. அதுக்கு நானும் சேனலும் பொறுப்பாக மாட்டோம், உங்க டீச்சர்ஸும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க, மறந்துடாதீங்களா? ஓகேவா? சரி வாங்க நம்ம டெஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் டெஸ்ட் பண்றப்ப எக்ஸ்பென்சிவ் தான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, ஸோ அதுக்கு ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல எல்லாம் ஆன்சரை மறந்துட்டு இந்த பேனா மூடியை போட்டு கடிக்கிறப்ப எங்கேயிருந்து தான் அந்த ஆன்சர் ஞாபகம் வருமோ தெரியாது. ஆனா அப்படி கடிக்கிறப்ப சீப்பு தான் சூப்பரா இருக்கு. அதே எக்ஸ்பென்சிவ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை கடிச்சோம்னு வைங்களேன் அவ்வளவுதான் அத்தோட பல்லு காலி ஆயிடும். ஓகேவா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் தான் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸோட டைம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பென் ஃபைட் அது மாதிரி நிறைய டெஸ்ட் கிரேசியா பண்ணிருக்கோம். கமெண்ட் பாக்ஸா செக் பண்ணி பாருங்க.